फ्रेंड्स वेलकम टू गुलाब जामुन टीवी अंडे की मिठाई मुट्टे வச்சு செய்ய கூடிய ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் மூணு முட்டை எடுத்துர்க்கேன் அ மூணு முட்டைக்கு சர்க்கரை சேர்க்காத கோவா 100 கிராம் தேவைப்படும் பாதாம் 1/2 கப் எடுத்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிருக்கேன் குங்குமப்பூ 10-12 வெதுவெதுப்பான பாலில் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற பாதாம் பருப்பை இப்படி தோலம் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்படி பாதாம் எல்லாம் தோல் உரிச்சதுக்கப்புறம் அதோட ஒரே ஒரு ஏலக்காய் இப்படி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மூணு முட்டையுடைய வெள்ளை கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் इलाटा कुछ मंजल कलचाल पावल प्रच्न कयाले कुछ लेटा बीट पड़को हेड ब्लेंडर बीट पड़नों अब अवश्यम अर कप सेतको सेटे नम कये कुछ बीट पड़ेल और मूणल नाल निषं बीट पड़ा इत सक ना करेज करेजद नम्म मत्त पुरुल्ला सेक्क आरंभिक्कलाम इप्पो करंजिच्चे सक्करे इप्पो वंदुट्टु नम्म इंद कोवाव कोंजम कैयिल इप्पडि नल्ला पिसंजि विट्टुट्टु अदुक्कप्पुरम इंद वेल्लै मुट्टैयोड सेर्त्तुक्कलाम सेर्त्तुट्टु नल्ला अडिच्चु विट्टुक्कोंग ஆனா இந்த கோவா சேர்த்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் கரையாத மாதிரி தான் இருக்கும் கட்டி கட்டியா தான் இருக்கும் அது பரவாயில்லை ஏனா நம்ம மத்த பொருள்லாம் கலந்து mix பண்றப்போ இதுவும் சரியாயிரும் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்ததா குங்குமப்பூவை கலந்த பால் 10-12 குங்குமப்பூவை ஒரு 1/2 கப் பால்ல ஊற வச்சு வச்சிருக்கேன் அது நல்லா கலரும் வாசமும் கொடுக்கும் அத வந்து இப்போ இந்த முட்டை கலவையோட கலந்து நல்லா அடிச்சு விட்டுக்கலாம் இப்போ நெய் 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில டைரக்டா இந்த கலவையை ஊத்திட்டு அதுக்கு அப்புறமா அந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நாம இத வந்து லைட்டா கிளறினா போதும் இது வந்து மொத்தமாவே ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேல ஆகாது இந்த கலவை வந்து கொஞ்சம் லைட்டா திக் ஆகி லைட்டா பாயில் ஆகற வரைக்கும் லைட்டா அந்த பபிள்ஸ் வரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம நிறுத்திடலாம் அதுவே போதும் அதுக்கு மேல இது குக்க ஆகணும் அவசியம் இல்ல முதல்ல கொஞ்சம் எலகி தண்ணி ஆகற மாதிரி இருக்கும் அதுக்கு அப்புறம் திக் ஆகி வந்துரும் அப்படி கரெக்ட்டா அந்த பதத்துக்கு வந்த உடனே அத வந்து ஒரு 6 இன்ச் கேக் டின்னுக்கு மாத்திரலாம் இப்போ இது மேல நம்ம ரொம்ப குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதெல்லாம் மேல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அவனை 160 டிகிரில ப்ரீஹீட் பண்ணி வெச்சுக்கோங்க அந்த ப்ரீஹீட் பண்ண அவன்ல 18ல இருந்து 20 நிமிஷம் இத பேக் பண்ணா போதும் அவ்வளவுதான் நம்மளோட அண்டேக்கி மிட்டாய் ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம இது முட்டையில தான் செஞ்சோமா அப்படினே தெரியாத அளவுக்கு இருக்கும் இந்த ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க थैंक यू